அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கும் நிலையில் இனி அடுத்தது என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரமேஷ், தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட மின்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, இந்த இரண்டு துறைகளும் இருக்கின்றன. தற்போது 28ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அடுத்தது என்ன நடக்கும்? இந்த துறைகள் வேறு ஏதேனும் அமைச்சரிடம் ஒப்படைக்கப்படுமா, அல்லது முதலமைச்சரே கூடுதலாக இந்த பொறுப்பை கவனிப்பாரா, என்ன நிகழும் அடுத்து? அதாவது இந்த இரண்டு துறைகளுமே ஒரு முக்கியமான துறைகள். இதுல வந்து இரண்டையும் தனியாக பிரித்து நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் மின்சாரத்துறையை ஒப்படைக்கவும், அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையை கொடுக்கவும் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஐ பெரியசாமியை இல்லாமல் பட்சத்தில், அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வை இரண்டாக பிரித்து மதுவிலக்கை ஐ பெரியசாமியிடமும் ஆயத்தீர்வை துறையை மூப்பே சாமிநாதன், ஏன்னா வந்து ஒரு கொங்கு மாவட்டத்திலிருந்து ஒரு அமைச்சர் வெளியே போறாரு, அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து கொங்கு மண்டலத்திற்காருக்கே இன்னொன்று கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மூப்பே சாமிநாதன் வந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்காரு, அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியும். இன்றைக்கு கூட அறிவாலயத்தில் இது தொடர்பான ஆலோசனை இருக்கு, இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் இதற்கான அறிவிப்பு வரும் என்று தெரியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ச்சியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடருவார் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை இங்க இருக்கக்கூடிய நமது மற்றொரு செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த சினரியோ எப்படி பாக்குறது? ஃபர்ஸ்ட் டைமா வந்து இது போன்ற ஒரு டிராப், இப்பதான் ஒரு போன மாசம் தான் ஒரு ரீசப்பிள் நடந்தது, இந்த ரீசப்பிள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரமேஷ், நம்ம இந்த ரீஷப்பிள், அதாவது அமைச்சர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடி இந்த கைது நடவடிக்கைகளுடைய நடைமுறைகள் பாக்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு இந்த கஸ்டடி பெட்டிஷன் வந்து தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கஸ்டடி பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து இதுல தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு விதமான மிக முக்கியமான எவிடன்ஸ் வந்து என்னென்ன எவிடன்ஸ் வந்து இந்த கேஸ்ல வந்து இருக்கு அப்படின்றத வந்து தற்போது இதுல குறிப்பிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில், அதாவது 2011-15 அவர் அமைச்சராக, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல, அவருடைய நேரடியான பேங்க் அக்கௌண்ட்ல 1.34 கோடி ரூபாய் வந்துட்டு பணம் வந்து டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல 29.55 லட்சம் ரூபாய் அவருடைய மனைவியின் பேர்ல, மேகலா அவருடைய மனைவியின் பேர்ல வந்து டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ்ல வந்து அவங்க காட்டல எப்படி வந்துட்டு இந்த பணம் வந்தது அப்படின்றத வந்துட்டு ஆதாரமா வந்து இடி வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிஏவாக இருக்கக்கூடிய சண்முகம், அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவரை வந்து இது தொடர்பான இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வந்துட்டு பல முறை வந்து இடி வந்து கூப்பிட்டோம், அவர் எந்த விதமான காரணங்களும் இல்லாம அவாய்ட் பண்ணிருக்காரு, அந்த சம்மனை வந்துட்டு அவர் வந்து வரல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. திருப்பி திருப்பி வந்து வாய்தா கேட்டிருக்காங்க, இந்த வழக்குல வந்து வாய்தா கேட்டிருக்காங்க. வராதே வந்துட்டு இதுல வந்து குற்ற இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏதோ மறைக்க பார்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இடி வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை வந்து இடி வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. நான் தொடர்ச்சியா நான் பாத்துட்டு சொல்றேன் ரமேஷ், அது வரைக்கும் நீங்க தொடரும். பிரத்யேக தகவல் கிடைச்சிருக்கு, அதாவது வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணா எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை சொல்லுவாங்க, அதற்கான அந்த பிரத்யேக காப்பி வந்து அந்த யாரு உறவினர்களோ அவங்க கிட்ட வந்து சம்மன்ல கொடுப்பாங்க, அதுதான் தற்போது நம்மளுக்கு அந்த ரிமாண்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தற்போது நம்மளுடைய ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. கூடுதலா வந்து என்ன ஸ்டாலின் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல என்ன முகாந்திரம் இருக்கிறது அவங்க சொல்றாங்க ரமேஷ்? அதாவது அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த பணி நியமனம் வந்து பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சண்முகம் மூலமா தான், சில மீடியா டெஸ் மூலமாக சண்முகத்தை வந்து கொடுத்துதான் வந்துட்டு இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூ கேண்டிடேட்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் அஸ் அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், தே கிளியர்லி ஸ்டேட்டட் தட் தி மணி ஹேஸ் பீன் கிவன் டு பி சண்முகம், அதாவது செந்தில் பாலாஜியோடைய உதவியாளர்கிட்ட தான் வந்து நாங்க பணம் கொடுத்தோம், மீடியேட்டர் எதர் டைரக்ட்லி, அதாவது சில பேர் வந்து டைரக்டாகவும் கொடுத்திருக்காங்க, சில பேர் வந்து மீடியேட்டர்ஸ் மூலமாகவும் செந்தில் பாலாஜியால சண்முகத்திட்ட தான் கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஆதாரமும் தங்களிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை வந்து இந்த கஸ்டடி பெட்டிஷன் வந்து மிக முக்கியமான ஆதாரங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து குறிப்பிடும்பொழுது அந்த ஃபியூ கேண்டிடேட்ஸ், அதாவது மற்ற கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மணியை
வந்து இந்த இதுக்காக தான், அந்த பணி நியமனத்துக்காக தான் வந்து கலெக்ட் பண்ணாங்க. நாங்க வந்து பணம் கொடுத்தது உண்மை அப்படின்றத வந்துட்டு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த அதாவது யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டையும் வந்துட்டு விளக்கத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து பெற்று அப்படின்றதையும் வந்து இதுல மிக முக்கியமான முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்ப எதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னு ஒரு விவாதம் காலையிலிருந்து போயிடும். வந்து ஐடி ரைடு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி போயிடுச்சு, இப்ப வந்து கண்டினியூவா ஈடி இருந்து இதை வந்து முதல் முறையா நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரிமாண்ட் காப்பி இதை நீங்க பல்வேறு விஷயங்கள் அதை புதுசா இருக்கிறதா சொன்னீங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் வேற என்ன அதுல முக்கியமா இருக்கு? இதுதான் ரமேஷ், அதாவது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து செந்தில் பாலாஜி மீது வந்து சுமத்தப்பட்டிருக்கு, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, என்னென்ன ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிட்ட வந்து இருக்கு அப்படின்றதுதான் அந்த கஸ்டடி பெட்டிஷன்ல வந்து அமலாக்கத்துறை வந்து விளக்கமா கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பணம் டெபாசிட் பண்ணதாகட்டும், அதே போல பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில தான் வந்துட்டு அவங்கள்ட்ட நேரடியா விசாரணை பண்ணும்போது நாங்க உதவியாளர்கிட்ட தான் வந்து கொடுத்தோம், அது நேரடியாகவோ அல்லது மீடியேட்டர்ஸ் மூலமா வந்து கொடுத்தோம் அப்படின்றத வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கதா வந்துட்டு மிக முக்கியமான விஷயங்களை வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேதவழி இரண்டு விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிருக்கோம். ஒன்று, அடுத்தது என்ன அமைச்சரவையில் அடுத்து என்ன நடக்கப்படும், இந்த ரிமாண்ட் காப்பி அவரை எதுக்காக கைது செய்தோம் அப்படின்றது அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் மதன் மது போன்ற பலரும் காலையிலிருந்து தொடர்ச்சியாக இங்கிருந்து பல்வேறு விஷயங்களை பதிவு செய்துட்டு வருவோம். வேதவழி அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.